ಶ್ರೀ ಗುರುಭ್ಯೋ ನಮಃ. ಪೂಜ್ಯಾಯ ರಾಘವೇಂದ್ರಾಯ ಸತ್ಯಧರ್ಮರತಾಯ ಚ ಭಜತಾಂ ಕಲ್ಪವೃಕ್ಷಾಯ ನಮತಾಂ ಕಾಮಧೇನುವೆ. ಷಷ್ಠಿ ಟಿ ವಿ நேயர்கள் அனைவருக்கும் எனது இனிய காலை வணக்கங்கள். எனதருமை குருநாதர் திருமிகு பொதுவுடைமூர்த்தி ஐயா அவர்களுடைய திருப்பாதம் தொட்டு வணங்கி இன்றைய ஒரு தகவலை ஒரு விஷயத்தை நம்ம தெரிஞ்சுப்போம். நான் உங்கள் அக்ஷய லக்ன பத்ததி ஜோதிடர் ஸ்ரீ குரு சிம்மம் ரங்கநாதன், கோவை மாவட்டத்தினுடைய ஒருங்கிணைப்பாளர், கோவை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அக்ஷய லக்ன பத்ததி ஜோதிடர். தொழில், வியாபாரம், உத்தியோகம் இது எல்லாருக்குமே இருக்கக்கூடிய ஒரு கேள்வி. எப்போவுமே என்னோடய தொழில் 10 வருஷமும் நான் நல்லா இருந்துட போகிறேன், அடுத்து வரக்கூடிய காலங்களும் நான் நல்லாவே இருப்பேன். எல்லாருக்கும் இருக்கிற நம்பிக்கை தானே? நம்பிக்கை தவறில்லை. அந்த நம்பிக்கை வந்து அதீதமான ரொம்ப ஓவர் கான்ஃபிடென்ட்னு சொல்லுவோம். ஓவர் கான்ஃபிடென்ட்டாக போகும் பொழுது என்ன ஆகுதுன்னா, நமக்கே தெரியாமல் நம்ம தொழில் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் நம்ம வந்து தெரியாமல் மாட்டிக்கிறது அப்படிங்கிறது இருக்கு. எப்போவும் ஒரே மாதிரி போயிட்டுருக்கோம் அப்படிங்கிறத மாதிரியே நான் நம்புகிறோம். அப்படி இல்லை, வாழ்க்கையில் ஒவ்வொரு 10 வருடங்களும் மாற்றம், ஒவ்வொரு வருடமும் மாற்றம் இருக்கக்கூடியதாக இருக்குங்கிறத சொன்னது தான் அக்ஷய லக்ன பத்தத்து ஜோதிடம். வேறு எந்த ஜோதிட முறையிலும் இல்லாத சிறப்பு அப்படின்னா, அக்ஷய லக்ன பத்தத்து ஜோதிடத்தில் ஒரு வருடம் அல்ல, உங்களுடைய ஒரு நாள், ஒரு 10 நிமிடம் எப்படி இருக்குங்கிற வரைக்கும் துல்லியமாக கணித்துக்கறக்கூடிய ஜோதிட முறை தான் அக்ஷய லக்ன பத்தத்து ஜோதிடம். ஓம் ஹ்ரீம் கமலே கமலாலயே பிரசீத பிரசீத சகல சௌபாகியம் தேஹி தேஹி, ஓம் ஹ்ரீம் மகாலக்ஷ்மியை நமஹ. இது தொழில் வியாபாரம் சம்பந்தமாக ரொம்ப ஒரு தடை இருக்குது இல்லையா, எனக்கு வருமானம் வரல, என்னோடய தொழில் இன்னி கொஞ்சம் மேம்பாடு அடையணும், தொழிலில் எனக்கு வருமானம் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகணும், வருமான வளர்ச்சி ஆகணும்னு நினைக்கக்கூடியவர்கள் இந்த ஹ்ரீம் கமலே கமலாலயே பிரசீத பிரசீத சகல சௌபாகியம் தேஹி தேஹி, ஓம் ஹ்ரீம் மகாலக்ஷ்மே நமஹ அப்படிங்கிறத தினமுமே சொல்லுங்கள். உங்களுக்கு பணத்தை கொடுக்கக்கூடிய காலங்களாக சொல்லணும்னா, வெள்ளிக்கிழமைகளில் வரக்கூடிய சனி ஹோரை. ஏன் வெள்ளிக்கிழமை சுக்கரஹோரை தாங்க நல்லது, என்னங்க நீங்கள் சனி ஹோரைன்னு சொல்கிறீங்கன்னு சொல்லுவீங்க. உங்களுக்கு வருமானத்தை கொடுக்கக்கூடிய கிரகங்கள் 2, ஒன்று சனி உங்கள் தொழில், இன்னொன்று சுக்கரன் உங்களுடைய டெய்லி வருமானம், அதாவது நித்தியப்படியான நம்மளுடைய வருமானத்தை சொல்லக்கூடியதாருன்னா சுக்கரன். அப்போ சுக்கரன்கிற வெள்ளிக்கிழமையில் சனிங்கிற ஹோரையில் மகாலட்சுமியினுடைய வழிபாடு எப்படி பண்ணணும் அப்படின்னா, 16 தாமரை மலர்கள் கொண்டு மகாலட்சுமி வழிபாடு பண்ணுங்கள் இந்த சனி ஹோரையில். உங்கள் மகாலட்சுமி படம் நம்ம வீட்டில் இருக்கும், லக்ஷ்மி படத்துடைய வலது பக்கம் நெய்யில் விளக்கு ஏற்றுங்க, வலது பக்கம் நெய் விளக்கு, இடது பக்கம் நல்லெண்ணெய், நல்லெண்ணெய் இருக்கு இல்லையா, நல்லெண்ணெய் விளக்கு ஏற்றுங்க. வலது பக்கம் சுவாமி படத்துக்கு வலது பக்கம் நெய், இடது பக்கம் நல்லெண்ணெய் விளக்கு ஏற்றி வச்சு இந்த ஓம் ஹ்ரீம் கமலே கமலாலயே பிரசீத பிரசீத எழுதிக்கங்க வீடியோ பார்க்குறப்ப. ஓம் ஹ்ரீம் கமலே கமலாலயே பிரசீத பிரசீத சகல சௌபாகியம் தேஹி தேஹி, ஓம் ஹ்ரீம் மகாலக்ஷ்மே நமஹ. இதை சொல்லுங்கள், 16 தடவை சொல்லுங்கள். அதுபோக உங்களுக்கு தெரிந்த மகாலக்ஷ்மியினுடைய துதிகள் இருக்கும், தமிழில் இருக்கும், சமஸ்கிருதத்தில் இருக்கும், உங்களுக்கு என்ன பாஷையில் தெரியுமோ அதை சொல்லி 16 தாமரை மலர்களால் 16 வெள்ளிக்கிழமை இதை பண்ணுங்கள். அதே போல் சனிக்கிழமைகளில் வரக்கூடிய சனிக்கிழமை சுக்கரஹோர சாயங்காலம் வரும், அந்த மாலை நேரத்தில் இதே போல் வெள்ளி மற்றும் சனிக்கிழமையில் தொடர்ந்து இந்த மகாலட்சுமி வழிபாடை நீங்கள் பண்ணிட்டு வர வர உங்களுக்கே தெரியாமல் உங்கள் பொருளாதார வளர்ச்சி அப்படிங்கிறது ஒரு சிறப்பான ஒரு நிலைக்கு போகும். கண்டிப்பாக இதை எல்லாரும் முயற்சி பண்ணுறதில்ல, நம்பிக்கையுடன் செய்யுங்கள், உங்களுடைய வாழ்க்கையில் பொருளாதார நிலை மாறுங்கிறது உண்மையான வாக்கு. இப்போ இந்த வேலை அப்படி தொழில் அப்படிங்கிறத பார்த்தோம். இப்போ நம்ம பார்த்த ஜாதகங்களில் பார்த்திங்கன்னா, சிம்மலக்னம் அவருடைய பிறப்பு ஜாதகம். சிம்மலக்னத்துக்கு 2/11 குறிவர், 2 இடத்துக்கும் 11 லாபத்தையும் வருமானத்தையும் கொடுக்கக்கூடியவராக இருக்கக்கூடியவர் புத பகவான் தான், புதன். இவர் அந்த ஜாதகருக்கு பிறப்பு படி 10ஆம் இடத்துலேயே இருந்தார். ஸோ எல்லாரும் இவர் ஜாதகத்தை பார்த்த எல்லாருமே சொன்னது, புதன் தசை உனக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும், 17 வருஷம் வாழ்க்கையில் நீ வந்து சூப்பராக இருப்ப அப்படின்னு சொல்லிட்டாங்க. 2019 வரைக்கும்
இப்பயும் அவருக்கு புதன் தசை தான் நடக்குது. 2019 கழிந்து திடீர் சரிவை நோக்கி அவருடைய தொழில் போக ஆரம்பிச்சு. இங்கே தான் அக்ஷய லக்ன பத்தி நமக்கு வழிகாட்டியாக இருக்குன்னு. அவர் கரெக்டாக சிம்ம லக்னம், தனுர் லக்னம் ஆரம்பிக்குது. தனுர் லக்னம் போயிட்டுருக்கிறப்ப சூரிய பகவான் மேஷ ராசியில் அவருக்கு இருக்கிறதுனால தொழிலில் ஏற்றம் இல்லாமல் இறக்கத்தை நோக்கி 3 வருட காலங்களில் எத்தனை உயர்ந்த நிலையில் புதன் திசை இருக்கும்னு சொன்னாங்களோ அதிலிருந்து ஒரே ஒரு க்ஷணத்தில் அவருக்கு தவறான வழிகாட்டுதலை கூட்டிகிட்டு போய் புதுசாக கொண்டு போய் பெரும் முதலீடு செய்ய வச்சு அந்த தொழிலிருந்து அவருக்கு மிகப்பெரிய கடனாளியாக மாற்றிவிட்டது. அப்போ தொழில் என்றைக்குமே ஒரே மாதிரி போகும் நம்பிக்கை கூடாது, ரொம்ப முக்கியம். இது ஒவ்வொரு வருடமுமே நீங்கள் இந்த அக்ஷய லக்னப்படி நீங்கள் உங்களுடைய ஜாதகத்தை பார்க்கும் பொழுது நீங்கள் ஸ்பீடாக போகலாமா, முதலீடு பண்ணலாமா, தொழில் ரீதியான வேகத்தை எடுக்கலாமாங்கிற விஷயத்தை நீங்கள் வந்து கண்டிப்பாக துல்லியமாக கண்டுகொள்ள முடியும். இது ஒரு ஜாதகம்னா இன்னொரு ஜாதகம் அதே போல் அவருக்கு லக்னம் மாறிய பொழுது சிம்ம லக்னத்துக்கோ கன்னியா லக்னத்துக்கோ பலன் எடுக்கிறப்ப அங்கே துல்லியமான பலன் வராமல் லக்னம் மாறிய பொழுது மிகப்பெரிய அளவில் செய்து கொண்டிருந்த அந்த தொழிலானது சீக்கிரமாக கீழ் நோக்கி போக ஆரம்பிச்சிருது. தொழிலில் முதலீடுகள் எல்லாம் விரயமாக ஆரம்பிச்சது, தொழில் லாபமற்ற நிலைக்கு போச்சு. இப்படியான நிலையில் இருக்கிறவங்க நம்ம முதல் சொன்ன அந்த வழிபாடை கண்டிப்பாக செய்யுங்க. உங்களுக்கு வாழ்வியலில் பொருளாதார மேன்மையும் உங்கள் தொழில் மேன்மையும் கொடுக்குங்கிறதுல எள்ளளவும் சந்தேகம் வேண்டாம். நம்பிக்கை தான் வாழ்க்கை, உணர்வதும் உணர்த்துவதும் தான் வாழ்க்கை. அக்ஷய லக்னம் வளரும் லக்னம், மாறும் வாழ்க்கை. நன்றி, வணக்கம்.